வெல்கம் காய்ஸ். நான் ஓடிட்டு இருக்கிறது 1947 பிஎஸ்ஏ. கீழெலாம் சும்மா பூ மாதிரி உழுதுங்க, சூப்பராக இருக்காண்டி. இது நானாக ஓட்டுறேன்னு எனக்கே நம்ப முடியலங்க. நானாக ஓட்டுறேன் பிஎஸ்ஏ 1947 மாடல். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. பியூர் விண்டேஜ் வெஹிக்கல் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்பவே முடியலங்க, என் கண்ணே என்ன நம்ப முடியல. நான் ஓட்டுறேன் நான், அதுவும் என்னோட வண்டி. நான் எதிரே பார்க்கலங்க. அன்றைக்கி கூட ஃபஸ்ட்டு வந்து தான் விட்டுட்டாங்க. நான் அப்போ கூட அந்தளவுக்கு சும்மா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக தான் ஓட்டினேன், 2 கிலோ தான் போட்டேன். இப்போ தான் வந்து முழுசாக ஏன் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு ஃபீல் காட்டணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபீல் இப்படி இருக்குது நான் ஃபீல் பண்ணி சொல்லணும் இல்லையா, அதுக்கோசம் தான் நான் வந்து இப்படி ஓட்டாமல் இருந்தேன். உங்கள் உங்களுக்கு காடு உங்கள் இருக்க ஓட்டி காமிக்கலாம்னு தான். பிக்கப்லாம் அழுதுங்க, சும்மா லைட்டாக தரல குதிரை போகுது. 1947 வண்டியாச்சு, அதனால் என்னால் பிக்கப் இருக்கு நான் எதிர்பார்க்கல. பட் நான் பிக்கப் சூப்பராக போகுது. இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிக்கப் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130. சூப்பராக இருக்கும் வண்டி. ஆனால் கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரலாம் தான் ஆசைப்பட்டேன், போகலான்னு. சூப்பராக இருக்கு வண்டி. முளைக்கிற பிரிட்ஜ் மேலே ஏற போகிறேன். இடிக்குதுங்க, ஸ்லோ போனா. சூப்பராக இருக்குங்க வண்டி. அப்போ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டிப்பாங்க பாருங்க. அப்போலாம் வந்து ஃபஸ்ட் வருஷம் வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரி தாங்க வண்டி விட்டாங்க. இது பியூர் மிலிட்ரி வெஹிக்கிள் இதுங்க. இது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்களா, வெள்ளையர்கள் அவங்க மிலிட்ரியில் ஓட்டின வண்டி இது. அதுவும் இந்த வண்டி பார்த்தீங்க, இன்னும் சொல்லிடுறேன், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி இது. சிங்கிள் ஓனர் தான். ஆனால் ஓட்டினாக்கா அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லைங்க. நம்ம ஷாப்பில் உள்ளே ஸ்டார்ட் பண்ண இல்லையா, அந்த நாய்ஸ் ஓட்டும் போது இல்லை. நார்மலாக ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஒரு புல்லட்டை ஓட்டினா ரன்னிங் இது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வண்டி இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு இந்த வண்டி. நான் ஓன் பண்ணுறதுக்கும் சரி, இந்த வண்டி நான் ஓட்டினதுக்கும் சரி, நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போது பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள் ஓட்டிட்டேன். ஓட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் யூட்டன் வச்சிடலாம். பிக்கப்லாம் அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது பிக்கப்பு. புல்லட் ஓட்டுற ஃபீலே இல்லைங்க எனக்கு, வேறு ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒரு வண்டி ஓட்டுற மாதிரியே ஃபீல் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெண்டில் பாருங்களேன், ஏலியன் மாதிரி இருக்கும் பாருங்களேன். அந்த ஃப்ரெண்ட் அதில் ஃப்ரெண்டில் லுக்கு பாருங்களேன், ஏலியன் மாதிரியே இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நான் இப்போ எதுவும் கட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவுக்கு மட்டும், அப்படியே டெக்கரேட்டு தான் இருக்கும், போட்டே இருப்பேன். பாருங்க, இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, தமிழில் யாருமே விண்டேஜ் பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள் இந்த மாதிரி பிஎஸ்ஏ மேட்ச்லஸ்லாம் யாரும் அந்தளவுக்கு போடலை. நானும் பார்த்துட்டேன், அந்த பெருமை எனக்கு தான் சேரும். அதை நான் பண்ணி வன்புடன் சொல்லியிருக்கிறேன். நான் தான் போடுறேன், நம்ம நான் இல்லை, நம்ம தமிழில் நம்ம போடுறோம் பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ். ரைடு வீடியோவும் சரி, என்ன சொல்கிறது, வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனோ அந்த வண்டியை காட்டுறதும் சரி, நம்ம தான் ஃபஸ்ட்டு, நம்மளை யாரும் பண்ணல. ரைட்டு
ரைடும் போட்டிருப்பாங்க. நானும் நார்த்தெல்லாம் பார்த்துருக்கேன், நார்த்தும் சரி வெளியூரும் சரி சின்ன சின்ன ரவுண்ட் தான் போவாங்க. இப்போ நம்ம போனது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் டு 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ரைடு, சின்ன ரைடு, ஸ்மால் ரைடு. உண்மையாக சொல்கிறேன், வண்டியை விட்டு இறங்குது மனசே இல்லைங்க. பிரிட்டிஷ் வெஹிக்கிள்ஸ் சூப்பராக இருக்குது. இது பியூர் பிரிட்டிஷ் வெஹிக்கிள்ஸுங்க. இது இல்லை நிறைய இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிப்பிள்ஸ் இருக்கும் இதில் நம்ம லூபிகேட் பண்ணுறதுக்கு. நான் உங்களை ஷாக் ஆஃபீஸர், நான் சாரி பிளெஞ்சர் சொன்ன பார்த்தீங்களா, ஷாக் ஆஃபீஸர் மாதிரி அதை தான் நான் சொன்னேன். அதை தவிர்த்து நிறைய நிப்பிள்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் லூப் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு இன்னொரு ஒன்றுத்துக்கு தேய்மானம் மாற மாதிரி எங்கேயாவது இருக்குன்னாக்கா அங்கே கண்டிப்பாக வந்து நிப்பிள்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது புல்லட்டாக இருந்தால் ஒரு கிக்கில் வந்து நியூட்ரல் பண்ணிவிடுவேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நார்மல் வண்டி மாதிரி நான் வந்து ஒரு பசிக்கு நான் கொண்டு வரேன். இதே புல்லட்டாக இருந்தால் சிக்னலில் ஒரு அடி சின்ன நியூட்ரல் ஆகிடும். அது அது அதோட கதை வேறு, இதோட கதையே வேறங்க. ஆனால் ஓடுறதுக்கு எனக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் நினச்சி கூட பார்த்துட்டு மாட்டிங்களா இந்த வண்டி உதிரும் ஓடுமான்னு. ஓடுது பாருங்கள், இன்னும் கூட ஓடுங்க, இன்னும் கூட அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள். எப்படி வராங்க பாருங்கள், சின்ன போட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஒரு கீரோ ஸ்லிப் ஆகலைங்க, அதாங்க ஆச்சரியமாக இருக்குது. பூ மாதிரி உழுதுங்க கீரு. நம்மளை அப்படியே இந்த வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படி இழுத்துட்டு போக மாட்டாங்கன்னு தெரில, அப்படி இருக்கு. ஒரு கிரேஸ் பண்ணாக்கா அப்படி போகுது வண்டி. எனக்கு உண்மையிலேயே இது இந்த வண்டியில் எனக்கு ஸ்பீடாக போகவே எனக்கு பிடிக்கல. அந்த அந்த ஷோவாக போட ஃபீலே வேறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட்டும் கிடையாது, மேக்டைனமோ. மேக்டைனமோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டு, அப்புறம் டெல்கோ, அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டர் ஆகலை, ஒரு இதுவாகலை. இத்தனை வருஷம் வண்டி இப்படி ஓடுது பாருங்கள். அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி வண்டி போட ட்ரை பண்ணுறேங்க சரிங்களா. கண்டிப்பாக நான் போடுவேன். ஷாப் வந்துட்டோம், வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. நான் அடுத்தது நம்ம வந்து சேல் போஸ்ட் பார்க்கலாம், இல்லைனா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி அதாவது வீடியோ வண்டி ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். அத்துடன் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பிரவீன்குமார்.